மல்லிகை மல்லிகை கோக்கு தவறுபடி சொல்லக்கூடிய நறுமலர்களை கொண்டு வந்து உங்க திருவடியில கொட்டி குமித்திருக்கிறேன். அப்படி அண்ணா தேசாதிபதி பண்ணா எனக்கே அண்ணனே கர்ணராஜா பணிந்தேன் உன்னுடைய திருவடிய. துரியோதனா, இந்த அண்ணனுடைய பாதத்தை படிந்தபடியா இந்த அத்திபுரத்தை நீயே என்றென்று முடிசூட்டி சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய். அப்படி இருந்தாலும் இந்த அங்கு தேசத்தை தேடி வந்திருக்கிறாய், நோக்கம் யாது? என்ன நோக்கம் தெரியுமா? என்ன செய்ய ஜல்லியன், ஜகுனி, கர்ணன், துரியோதனன் இருக்கும் போது உலகில் இந்த 16 நாள் சண்டை முடிப்பேன் என்று கலங்குகிறாயா துரியோதனா? அங்குதேசாதிபதி கர்ணன் நான் இருக்கும் பொழுது நீ தலை குமிஞ்சி முறிஞ்சு போக கூடாது, முறிஞ்சு போக கூடாது, முறிஞ்சு போவாது. அதுவே கர்ணனுடைய திட்ட பாகம். அண்ணா, நெஞ்சல மாலை மட்டும் அடிச்சாலும் போற முதல மாலை மட்டும் அடியாத ஜாதி. குறிச்சத்திர வீட பூமிக்கு இன்றே புறப்படு. இதோ தாமல் தருகிறேன், போய் அந்த பாண்டவரை கூச்சோடு அழித்து வா. எனக்கு சேனாதிபதி தருகிறாயா? சேனாதிபதி பட்டம் ஆகட்டும். Let's go.
உள்ள வேதம் மட்டும் அண்ணா தம்பி துரியோதனா அண்ணா பதினேழாம் நாள் சண்டைக்கு எனக்கு சேனாதிபட்டம் கொடுத்துட்டேன். அந்த அர்ஜுனனுக்கு அந்த பேடி பையனுக்கு சாரதியா அந்த கண்ணன் வருவான் மறுமுறை கெட்டவன் மாமி அளப்பெண்டான் அந்த கோழி குஞ்சு திருடி அந்த கோமாளி பையன் திருட்டு கண்ணன் வருவான் உன் சலங்கி திருடன கண்ணன் வருவான் வருவான். ஆனா எனக்கு சாரதி செலுத்துவது இருக்கு, எனக்கு சாரதி ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பு. அவன் தந்தையுடையவன், மாயாஜால உடையவன், அப்பேற்பட்ட அவனுக்கு சரிசமமான ஆள் வேணும். அதாவது மாயாஜாலம் மந்திரஜாலம் இந்திரஜாலம் கூடி விட்டு கூடுக வித்து பீடி திருடும் கண்ணை கண்ணை அவன் அந்த அர்ஜுன பக்கம் சாரதிக்கு வர்றான். எனக்கு ஒரே ஒரு சாரதிட்டு ஒரு ஆள் அனுப்பு, அந்த கண்ண மண்டை முன்ன மத்திய தேசாதிபதி ஜல்லிமகராஜனுக்கான் அவன் அழைத்து இதோ ஜாரதிக்கு அனுப்புறேன். இதோ மத்திய தேசத்தை ஆளக்கூடிய மன்னனாகி ஜல்லியன், அதாவது அந்த கண்ணனுக்கு நிகரானவன் ஜல்லி ஒருத்தன் தான் சாரதிக்கு ஒருத்தன் தான், கண்ணனை போல் எதிரோ உடையவன் ஜல்லியாய். அப்படியா? ஆமா அவன் அனுப்புகிறேன். அதோ இதோ அந்த ஜல்லியனை எனக்கு சாரதிக்கு அனுப்பு. நான் சண்டைக்கு மட்டும் நாம அதாவது சாரதி மட்டும் அவன் ஓட்ட சொல்லு, சண்டையை சமரணத்துல இறங்கி நான் பாத்துக்கிறேன். ஐயா உக்காரு இடம் அப்படின்னா பாரு இப்ப நீ என்ன பண்ற? மன்னனாகி கர்ணன் அழைத்தார் என்று மத்திய தேசத்தை ஆளக்கூடிய மன்னனாகிய ஜல்லியை அத்த புருஷன் ஜல்லி இருக்கான். என்னடா அதுல அதுல உக்காரா? ஏங்க அப்ப அவங்க அத்த புருஷன் அது இல்லையா? சண்டைக்கு வர சொல்றாரு சொல்லு. அவர் அண்ணாந்து பாத்தீங்கன்னா பதினேழு வரைக்கும் ஒரே வசரத்துல அப்படியே இருக்கிறான். என் மாமனாகி ஜல்லியன் சீக்கிரம் இருந்தாலும் தனக்கு தேர் ஓட்டுறதற்காக ஜல்லியனை அழைக்க ஜல்லிய மகாராஜன் சபையில் அவன் ரசி பண்ணார்.
வாடா எனக்கு வருதுடா
என்னை பெற்றாங்களே என் தாய்ந்தை யார் யார் பெற்றவர் அப்படியா